ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவங்களவங்களுடைய பர்த்டே மந்த் வச்சு அது வந்து அவங்கள பற்றி சொல்லலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிறது உங்களுக்கு உங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து ஹாப்பியாக எடுத்துக்கோங்க, இல்லைனா அதை நீங்கள் கேர் பண்ணிக்க வேண்டாம், யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம், இது ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். இப்போது ஜான்வரி, இவங்க வந்து ஜான்வரி மந்தில் பிறந்தவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பாண்ட் லீடர், பிறப்பிலே வந்து ஒரு ஒரு இது வந்து ஆள்ற மாதிரி இருப்பாங்க. இவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ், கொஞ்சம் பிடிவாதம் குணம் இவங்களுக்கு நேச்சராகவே இருக்கும், ஆனால் வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போவாங்க, ஆழமாக யோசிக்கிறவங்களாக இருப்பாங்க, நண்பர்களுக்கு ரொம்ப லாயல், அதாவது உண்மையாக இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு அதை வந்து செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும். அப்புறம் மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுப்பாங்க. இவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் அழகாக ட்ரெஸ் பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க. ஃபிப்ரவரி மந்தில் பிறந்தவங்க வந்து ரொம்ப அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் அவங்கக்கிட்ட, அப்புறம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, வெளியெல்லாம் போகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்களும் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க, அப்புறம் பரந்த மனசு அவங்களுக்குலாம், அப்புறம் ரொம்ப அமைதியை தான் வந்து இவங்க எப்பயுமே வந்து விரும்புவாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்ககிட்டையும் அவங்க கூட இருக்கவங்களையும் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட ஆனஸ்ட்டாக இருப்பாங்க. மணி வந்து கொஞ்சம் செலவு பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு க்ரியேட்டிவ் மைண்டு, அப்புறம் இவங்க வந்து ஒரு டாமினேட்டிங் பர்சனாக இருப்பாங்க, அதான் என்னென்னா ஒரு எல்லாரையும் வந்து ஒரு பாஸ் மாதிரி பார்த்துக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்புறம் அவங்களுடைய ஸ்பிரிட்டை வந்து எப்பயுமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இவங்க கவனிக்கிறது வந்து இவங்க சூப்பராக லிசன் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே. அப்புறம் இவங்க வந்து ஜாலியாக இருக்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மார்ச் மாதத்தில் பிறந்தவங்க வந்து ரொம்ப அட்ராக்டிவான பர்சனாலிட்டியாக இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் வந்து கரெக்டாக அஃபெக்ஷனேட்டிவாக இருப்பாங்க, இவங்க வந்து ரொம்ப சீக்ரெட்டிவான பர்சன்ட்டு, அப்புறம் இவங்க வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் உண்மையாக இருப்பாங்க. இவங்க எப்பயுமே வந்து அவங்களோட சுற்றி எல்லாமே வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய இதுவாகவே இருக்கும். இவங்க ரொம்ப சென்சிட்டிவான பர்சன்ஸ், அப்புறம் வந்து இவங்க ஈஸியாக வந்து கோவம் ஆயிடுவாங்க இவங்க. அப்புறம் இப்போ நம்ம வந்து அவங்க கிட்ட கைண்ட்னஸாக இருந்தோம்னா அவங்க திருப்பி நமக்கு வந்து கைண்டாக அந்த இதிலே அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க. இவங்க ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க, ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஃபீல் பண்ணுறவங்களா இருப்பாங்க, மற்றவங்கள வந்து கரெக்டாக மதிப்பீட்டு வச்சுருப்பாங்க. ஏப்ரல் மந்தில் பிறந்தவங்க வந்து அதிகமாக பேச மாட்டாங்க, எப்பயுமே சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. அப்புறம் வந்து இவங்க ரொம்ப பிடிவாத குணம் இவங்க கிட்ட கொஞ்சம் இருக்கும். அப்புறம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப சென்சிட்டிவ், இவங்களுக்கு மெமரி பவர் ரொம்ப அதிகம், அதே மாதிரி கிளவராக எல்லாத்தையும் செய்வாங்க, இன்ஃபர்மேஷன் எல்லாம் நிறைய கேதர் பண்ணிப்பாங்க. அப்புறம் இவங்க வந்து மற்றவங்களையும் வந்து என்கரேஜ் பண்ணுறவங்களா இருப்பாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், மியூசிக்கும் பிடிக்கும், அப்புறம் இந்த மாதிரி ட்ராவலிங் அதுவும் பிடிக்கும். இவங்க ரொம்ப சீக்ரெட்டிவான பர்சன்ஸ். மே மந்தில் பிறந்தவங்க வந்து எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுப்பாங்க, எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை அடாப்ட் பண்ணி அதை ஏற்றுக்கிற மாதிரி மனநிலையில் தான் அவங்க இருப்பாங்க, எப்பயுமே ஒரு ஹாப்பியான மைண்ட் செட்டில் இருப்பாங்க, ஃப்ரீயாக இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. இவங்க வந்து ரொம்ப சீக்ரெட்டிவ், இன்டெலிஜென்ட்டான பர்சன், இவங்களும் வந்து ஈஸியாகவே ஆங்கிரி ஆயிடுவாங்க, இவங்ககிட்டையும் கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும், எல்லாத்தையும் வந்து லாஜிக்காக தான் திங்க் பண்ணுவாங்க, எமோஷ்னலாக இருப்பாங்க, பெருசாக எல்லாத்தையும் ட்ரீம் பண்ணுவாங்க, அப்புறம் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க, அப்புறம் ஆனஸ்ட்டாக இருப்பாங்க. ஜூன் மந்தில் பிறந்தவங்க வந்து ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாங்க, பார்க்க குட் லுக்கிங்காக இருப்பாங்க, இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் வந்து கொஞ்சம் விசாரித்து அதுக்கப்புறம் செய்கிற மாதிரி இருப்பாங்க. இவங்களோட நேச்சரே வந்து சின்ன குழந்தைங்க மாதிரி தான் இருக்கும், இவங்களுடைய செயலால் எல்லாரையும் இவங்கள திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஜூலை மந்தில் பிறந்தவங்க வந்து எந்த ஒரு ஹெல்ப்பையும் யார்கிட்டையும் வாங்கவே மாட்டாங்க, எல்லாத்தையும் அவங்களே செய்கிறவங்களா இருப்பாங்க. இவங்ககிட்ட வந்து ஒரு ஸ்கில் இருக்குது, அது என்ன அப்படின்னா எல்லா இதையும் வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இவங்களுடைய இது இருக்கும். இவங்க வந்து ஒரு குட் டீம் லீடராக இருப்பாங்க, மற்றவங்கள வந்து இன்ஸ்பயர் பண்ணுவாங்க, அவங்கள பற்றி அவங்க எப்பயும் கவலைப்படவே மாட்டாங்க, ஏன்னா அவங்க செய்கிறது எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆகஸ்ட் மந்தில் பிறந்தவங்க வந்து கைண்ட் ஹார்ட்டடாக இருப்பாங்க, இவங்க வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இவங்ககிட்ட இருக்கும், செல்ஃப் கண்ட்ரோலும் இருக்கும், வெளியே போகிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த ஒரு ரிஸ்க்காக இருந்தாலும் இவங்க வந்து இதை எடுத்து எப்படியாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அவங்களுக்கு தப்புன்னு அப்படின்னு ஒன்று தோணுச்சுன்னா அந்த இடத்துல கரெக்டாக வந்து அவங்க எழுந்து பேசுவாங்க, அப்புறம் வந்து எல்லா விஷயத்தையும் ஓகே அப்படின்ற மாதிரி ஏற்றுப்பாங்க. மியூசிக் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்புறம் இவங்களோட இமேஜினேஷன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், எப்பயுமே வந்து ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இவங்க வாழ்க்கையே வந்து கஷ்டம் இல்லாமல் எதுவும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும், ரொம்ப பிளேஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்புறம் ஒரு நல்ல ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்லது எது அப்படின்றத இவங்க எடுத்து சொல்லுவாங்க.
செப்டம்பர் மந்த்ல பிறந்தவங்க வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டா டெசிஷன் எடுக்கிறவங்களா இருப்பாங்க, அட்ராக்டிவா இருப்பாங்க, எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. இவங்களுடைய மென்டாலிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இவங்க கிட்ட வந்து ராஜதந்திரங்கள், அதாவது நிறைய விஷயத்த எப்படிலாம் ஹேண்டில் பண்ணும் அப்படின்றதே இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இவங்க வந்து நிறைய பேருடைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவாங்க. எந்த விஷயத்துலயும் பிரேவா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து துணிச்சலா செய்யறதுக்கு இவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ரொம்ப உண்மையா இருப்பாங்க. இவங்களுடைய மெமரி பவர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இவங்களுக்கும் டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும். அக்டோபர் மந்த்ல பிறந்தவங்க வந்து ரொம்ப எல்லா விஷயத்துலயும் வந்து தெளிவா முடிவு எடுக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து நேச்சர்னா ரொம்ப பிடிக்கும். இவங்க வந்து ஒரு பாண்ட் லீடர். இவங்களுக்கு நிறைய எய்ம்லாம் இருக்கும். இவங்க வந்து ரொம்ப ஆனஸ்டா இருப்பாங்க. ரொம்ப எமோஷ்னலான பீப்புள்ஸ். இவங்கலாம் ரொம்ப இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பார்க்க வந்து குட் லுக்கரா இருப்பாங்க. ரொம்ப கிளவரானவங்க. ஃபெய்த்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து ஃபெய்த்ஃபுல்லா இருப்பாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன்ஸ். நவம்பர் மந்த்ல பிறந்தவங்க வந்து ரொம்ப நம்பிக்கையானவங்களா இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் உண்மையா இருப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி பேஷன் இருக்கும். எல்லாருடைய இவங்களுடைய இது வந்து எல்லாருக்கும் பாக்குற மாதிரி இருக்கும். இவங்களோட இன்னர் பியூட்டி அவுட்டர் பியூட்டி ரெண்டுமே வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இவங்க ரொம்ப சீக்ரெட்டிவான பர்சன். இவங்க ரொம்ப எமோஷனல் இருக்கும். சீக்கிரமா வந்து இவங்களுக்கு கோவம் வந்துடும். எதுக்காகவும் எப்பயும் வந்து பயப்படவே மாட்டாங்க. இவங்க பார்க்க வெரி ஸ்மார்ட்டா இருப்பாங்க. டிசம்பர் மந்த்ல பிறந்தவங்க வந்து பார்க்க ஒரு குட் லுக்கிங் பர்சனா இருப்பாங்க. இது வரைக்கும் 11 மந்த்ல வந்து இந்த டிசம்பர் மந்த்ல பிறந்தவங்க வந்து எல்லாத்துலயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ரொம்ப உண்மையா இருப்பாங்க எல்லார்கிட்டயுமே. இவங்களுக்கு வந்து நாட்டுப்பற்று அதிகமாவே இருக்கும். எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு போட்டியோடவே இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. எல்லாத்துலயும் வந்து ஆக்டிவா இருப்பாங்க. இவங்க ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. ஆம்பிஷன்ஸ் இவங்க கிட்ட வந்து ஒரு ஆம்பிஷன் இருக்கும். ரொம்ப ஃபன்னா இருப்பாங்க. எல்லார்கிட்டயும் ஈஸியா பேசிடுவாங்க. ஆனா இவங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒரு விஷயத்த வந்து பாக்குறது மட்டும் இல்லாம அதை வந்து டீப்பா திங்க் பண்ணுவாங்க. பொலைட்டா நடந்துப்பாங்க. இவங்க கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கும். எப்பயுமே வந்து ஆக்டிவோட ஆக்டிவ் மைண்டா இருப்பாங்க. இவங்களுக்கு காமெடிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இவங்க வந்து நல்லா பேசுவாங்க. எல்லார்கிட்டயும் வந்து நல்லாவே பேசுவாங்க. ஈஸியா வந்து அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க. இவங்களுக்கு வந்து மியூசிக் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ வந்து யாரையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கிடையாது. சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். நீங்கள் எந்த மந்த் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.